சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமுக்கு ஜிகே பகுதிக்கு சூப்பரான ஒரு நோட்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு 19 நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள், இதுல 163 லைன் பை லைன் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா 10th நியூ புக்ல சோசியல் சயின்ஸ்ல இருக்கு. அதில் போய் பாருங்களேன், பேக்கிறப்ப பேக்கிறப்பா கொடுத்து வச்சுருப்பான். இதில் ஒரு லைன் விடாமல் எல்லாத்தையுமே கொஷின் ஆன்சராக மாற்றிருக்கோம். கொஷின் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போல்டு பண்ணியே கொடுத்துருக்கோம். படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். பாருங்கள், அழகாக கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்த டாப்பிக்காக ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அதில் ஒரு கேள்வி கேட்பான். இதில் 84 லைன் பை லைன் நோட்ஸ் மிக முக்கியமானதாக எடுத்து கொடுத்துருக்கோம். இதே மாதிரி 10th வகுப்பு சமூகவியல் புத்தகத்தில் ஒரு 16 யூனிட் படித்தா போதுங்க. இதில் இந்த 16 யூனிட்டில் 1761 லைன் பை லைன் நோட்ஸ் 97 பேஜுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நோட்ஸை நீங்கள் படிச்சிங்கன்னா வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் மினிமம் 15 கேள்விகள் உறுதி. 15 to 20 கேள்வி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்டா சார் இந்த புக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டால் மொத்தம் 10 யூனிட்டாக ஜிகேயில் பிரித்து கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக. அதில் கரண்ட் அஃபேர் விட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்து சயின்ஸை விட்டுருங்க, மேக்ஸ் விட்டுருங்க, மீதி 7 யூனிட் இருக்கா. இந்த 7 யூனிட்டில் 5 யூனிட் வந்து இதில் கவர் ஆகும். சிலபஸில் சொல்கிறேன், புரியுதுங்களா? அது எந்தெந்த யூனிட் எந்தெந்த டாப்பிக்கில் கவர் ஆகுதுன்றத அழகாக உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இவ்வளோ முக்கியமானது இல்லையா, இது வந்து டிஎன்பிசி தரத்தில் 2284 கொஷின்ஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். இந்த ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் இல்லை, என்னால் ஆன்லைன் டெஸ்ட் எழுத முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 2284 கொஷின்ஸையும் PDF-ஆகவும் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் இது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணிச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு 1 லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்ருக்கோம். சூப்பர்ப்பா. ஸோ இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10th வகுப்பு சமூக புத்தகத்தில் 2021 குரூப் 1 எக்ஸாமில் 18 கேள்வி டைரெக்டாக கேட்டிருக்கான். 2022 குரூப் 2 எக்ஸாமில் 17 கேள்வி. ஏன் 16ன்னு போனால் ஒரு கேள்வி வந்து பாதி வந்து இருக்குது பாதி இல்லை, அதனால தான் நாங்கள் சொன்னோம். இருந்தாலும் 17 கேள்வி அடிக்கலாம். அதுக்கப்புறம் 2022 குரூப் 4 எக்ஸாமில் 15 கேள்வி. 2024 இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாமில் 16 கேள்வி டைரக்டாகவே கேட்டிருக்கான். இப்போ நீங்களே சொல்லுங்கள், வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் எவ்வளோ கேட்பான்? கண்டிப்பாக 15 மேலே கேட்பான், கரெக்டுங்களா? சூப்பர். இதில் அவ்வளோ இம்பார்ட்டண்டானு கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு 19 நூற்றாண்டின் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இது எங்கே இருக்குதுன்னா நம்மளுடைய சிலபஸில், சரிங்களா? இது பாருங்கள், இங்கே யூனிட்டுன்னு நம்ம போட்டிருப்போம், அது வந்து நம்ம சிலபஸில் எந்த யூனிட்டில் கவர் ஆகுதுன்னு சொல்லியிருப்பேன், குரூப் 2 சிலபஸ், சரிங்களா? அதில் யூனிட் 8 கவர் ஆகுது. ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்கால கிளர்ச்சி இது வந்து யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கத்துலேயும் யூனிட் 8 கவர் ஆகுது. இதில் ஒரு 84 கேள்வி. அதுக்கப்புறம் காலனி ஆதித்துக்கு எதிரான இயக்கமும் தேசத்தின் தோற்றமும் இது வந்து யூனிட் 7 இந்திய தேசிய இயக்கத்தில் வருது. 45 லைன் பை லைன் நோட்ஸ் ரொம்ப முக்கியத்துக்கு தான் அதிகம் இருக்கும். இது கொஞ்சம் அதுதான், இவ்வளோதான் இருக்குது அதில் புக்கில், சரிங்களா? அதுக்கப்புறம் தேசியம் காந்திய காலகட்டம் இது வந்து யூனிட் 7 வருது. 93 லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்திருக்கோம். தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வருது. 151 கொஷின் லைன் பை லைன் நோட்ஸ் ஆகும். தமிழ்நாட்டின் சமூக மாற்றம் இதுவும் யூனிட் 8 வருது. 136 லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்துருக்கோம். அதுக்கடுத்தது இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் வடிகால் அமைப்பு இது வந்து யூனிட் த்ரீனா புவியியல், சரிங்களா? இந்திய புவியியல் தான் சொல்லியிருப்பான். 241 லைன் பை லைன் நோட்ஸுங்க, கன்ஃபார்மாக 2 கேள்வியாவது அதில் கேட்டுருவோம், மினிமம் 2 கேள்வியாவது கேட்டுருவோம், சரிங்களா? அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி யூனிட் 8 3 இருக்கிற டாபிக்ஸ் அப்படியே பிரித்து கொடுத்துடும்.
அதுக்கடுத்தது இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த மூணுமே வந்து பார்த்தா யூனிட் 5 இந்திய அரசியலமைப்பில் வந்துடும் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 கேள்வியாவது கேட்பாங்க. இந்த 3 யூனிட் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 5 கேள்வி உறுதினே சொல்லிடலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவு, தமிழ்நாட்டின் மானிட புவியியல், இதை ரெண்டுமே யூனிட் 9 வந்துடுதுங்க. அதாவது தமிழ்நாடு இயற்கை பிரிவில் 102 9x9 நோட்ஸும், தமிழ்நாடு மானிட புவியியலில் 123 9x9 நோட்ஸும் ரெடி பண்ணியிருக்கோம். ஆக மொத்தம் இந்த கொடுத்துருக்க இன்டெக்ஸில் நீங்களே படித்து பார்த்துங்க. 1861 9x9 நோட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா. புக் பேக் கொஷின், அப்புறம் வந்து கலர் பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் அதுக்கு தான் சொல்கிறேன், இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணிங்க, ஒரு யூனிட் எடுத்துங்க புக்கில், அப்படியே யூனிட் ஒரு வாட்டி படிச்சுடுங்க, படிச்சுட்டு அப்படியே நம்ம நோட்ஸை படிங்க, அங்கே இருக்கிறது எல்லாமே இருக்கும் சரிங்களா. அப்படி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் மட்டும் இல்லை, கூடவே இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். மொத்தம் 2284 கொஷின்ஸ் ஆன்லைன் டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இருக்குது, எப்போனாலும் போய் எழுதிக்கலாம். வரலாறுல 758 கேள்விகள் சரிங்களா, அதே மாதிரி குடிமையில் 305 கேள்விகள், புவியில் 906 கேள்விகள், இப்படி கொஷின்ஸ் ரெடியாக இருக்குது. அதுக்கான டெஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஃப்ரீ டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த PDF-லையும் இதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கலாம் சரிங்களா. அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃப்ரீ டெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்ப எழுதிக்கலாம். சார் எனக்கு இந்த டெஸ்ட்டெல்லாம் எழுத முடியாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், என் கையில் கை குழந்தை இருக்குது, இல்லை எங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்குது, என்னால் டெஸ்ட்டு எழுதுக்கு டைம் கிடையாது, நான் வேலைக்கு போயிட்டு வரேன், எத்தனையோ நிறைய ரீசன் நிறைய பேர் சொல்லுவாங்க டெஸ்ட்டு எழுத முடியாதுன்னு. ஸோ நம்ம அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த கேள்விகள் அனைத்துமே PDF-ஆக மாற்றிடுவோம். இது கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்க முடியாது, ஏன்னா எல்லா ஒர்க்குமே எங்களால் செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் அந்த ஒர்க்குக்கு தனியாக நபர்களை நியமிச்சிருக்கோம் அந்த PDF-ஆக மாற்றி கொடுக்க. அதனால் இந்த கேள்விகள், இந்த ஆன்லைன் டெஸ்ட் கொஷின் 2284 கேள்வி மட்டும் உங்களுக்கு PDF-ஆக வேணும்னா, ஸோ ஒரு 100 ரூபா பே பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சா போதுங்க. ஸோ அவங்க வந்து சென்ட் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயிலுமே இங்கேயே கொடுத்துருக்கேன், அக்கௌண்ட் டீட்டெயிலும் கொடுத்துட்டேன். ஸோ எதுக்கு சென்ட் பண்ணோம் நம்பர்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா, அதுக்கு டீட்டெயில் வேணால் அதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF டவுன்லோட்னே கொடுத்துருப்பேன், PDF டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், அதில் கூட அந்த இதுக்கான டீட்டெயில் இருக்கும், அதாவது இந்த கொஷின்ஸ் PDF எப்படி வாங்கணும் அப்படின்ற டீட்டெயில் இருக்கும். மோஸ்ட்லி இதிலே நான் டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். டெஸ்ட்டு ஃப்ரீ தான் சரிங்களா, இந்த PDF-ம் ஃப்ரீ தான், அதில் எந்த காஸ்ட்டும் கிடையாது. அந்த டெஸ்ட்டு எழுத முடியாதுன்னு சொல்கிற நபர்களுக்கு மட்டும் அந்த பேமெண்ட்டுன்னு சொல்லிடுவோம் சரிங்களா. தெளிவாக புரியுதுங்களா, சூப்பருங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், முதல்ல 10th புக்கை முடித்தாச்சு, கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டிய வேலை தான், நல்லா யோசித்து பாருங்களேன், ஒரு 16 யூனிட்டில் 16 கொஷின் கேட்குறேன்னு வச்சுக்கலாம், ஏன்னா 15, 16, 18 கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து GK-ல 75 கேள்வி, மேக்ஸில் 75 போயிடுதா, 75 கேள்வி, கரண்ட் அஃபேரில் ஒரு 10-15 கேட்பான்னு வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிள் 15 கேட்குறான்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ மீதி 60 கேள்வி, இந்த 60 கேள்விக்கு சயின்ஸ் படிக்கணும், சோசியல் சயின்ஸ் படிக்கணும் கரெக்டுங்களா. இப்போ இதில் ஒரு 15 மேற்பட்ட கேள்விகள் ஒரே புக்கில் கேட்குறாங்கண்ணா. ஸோ பாருங்கள், 60-ல 15 இதில் வருதுன்னா கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்ல பாருங்க சரிங்களா. புரியுதுங்களா இது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது. ஸோ அதனால தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு எல்லாத்தையுமே இப்பயே கொடுத்துட்டோம், எக்ஸாம் 50 நாள் இருக்கும் போதே கொடுத்துட்டேன், இப்பயே படித்து முடிச்சுடுங்க. இதே மாதிரி அடுத்து தான் வேறு எந்த நோட்ஸ் கொடுத்தா அதிகமான கேள்வி எந்த நோட்ஸில் கேட்குறாங்களோ அதையும் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், பாலிட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்திய அரசியலமைப்பு, ஏன்னா அதுலேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கேள்விகள் கேட்பாங்க, அதுவும் 6th-12th வரைக்கும் நோட்ஸு வித் ஆன்லைன் டெஸ்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம், கூடிய சீக்கிரம் அதுவும் அப்டேட் பண்ணிடுறோம் சரிங்களா. நீங்கள் என்ன பண்ணால், புதுசாக இருக்கிறவங்க சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க சரிப்பா. பல பலன் பேசிட்டு இருக்காத, இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதா சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னியா, அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதியிருக்கோம், PDF அப்படின்னு இருக்கும், நல்லா புரிஞ்சிங்க. PDF டவுன்லோடுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணால் அந்த 100 ரூபாய் எப்படி பே பண்ணுறதுன்ற டீட்டெயில் இருக்கும், வெறும் PDF-னு இருக்கும். இதை கிளிக் பண்ணால் இப்போ நீங்கள் டிஸ்பிளே தெரியல இல்லையா, இந்த லைன் பை லைன் நோட்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே போங்க,
போனீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு போகும். ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் அங்கே வெயிட் பண்ணுங்கள். செகண்டு சொல்கிறேன் சரிங்களா, 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். மறக்காமல் உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் தேவையான, ஏன்னா நாங்கள் இப்போ பாருங்கள் ஜிகேவில் ஒரு 15 மார்க்கு கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு, டெஸ்ட்டு கொடுத்தாச்சு, நோட்ஸ் கொடுத்தாச்சு, வேறு எதுவுமே இல்லை. இதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக க்வெஸ்சனு. ஸோ இதே மாதிரி இந்த டாபிக் கொடுங்க, நல்லாயிருக்கும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஐடியாக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நிறைய பேர் அந்த விஷயம் சொல்லியிருந்தா, இல்லை நல்ல விஷயமா இருந்தால் அதையும் நம்ம அடுத்து அடுத்ததாக செஞ்சுருவோம் சரிங்களா. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.